வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பாரதி வீதியை சேர்ந்த நாகராஜன் மகன் ஜிம் பாண்டியன் நேற்று மாலை 6 மணி அளவில் அதே பகுதியில் உள்ள கைப்பந்து மைதானத்தில் செல்போனில் பேசியபடி அவர் உட்கார்ந்திருந்தார். அப்போது இருட்டத் தொடங்கியதால் அந்த பகுதி ஆள் நடமாட்டமின்றி காணப்பட்டது. இந்நிலையில் கத்தி அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் 6 பேர் கொண்ட கும்பல் அங்கு வந்தது. இதை பார்த்ததும் உஷாரான ஜிம் பாண்டியன் மைதானத்தின் பின்புறமாக உள்ள சுவரை ஏறி குதித்து அலறியபடியே தப்பி ஓட முயன்றார். மைதானத்தின் சுவர் மற்றும் அங்கன்வாடி கட்டிடத்தின் இடையே உள்ள பகுதி என்பதால் அவரால் தப்பி ஓட முடியவில்லை. விரட்டி வந்த கும்பலை சேர்ந்தவர்கள் இரு பிரிவாக பிரிந்து தப்பி ஓட விடாமல் வழி மறித்தனர். இதனால் செய்வதறியாமல் திகைத்த ஜிம் பாண்டியன் மீது அவர்கள் வெடிகுண்டு வீசினார்கள். பின்னர் அவரை கத்தி அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இதில் தலை துண்டாகி தொங்கிய நிலையில் சம்பவ இடத்திலேயே ஜிம் பாண்டியன் உயிரிழந்தார். இந்த பயங்கர சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் பாண்டியனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரவுடியான ஜிம் பாண்டியன் மீது அடிதடி, கொலை முயற்சி, மணல் திருட்டு என பல்வேறு வழக்குகள் உள்ளன. அவரை கொலை செய்த கும்பலை பிடிக்க இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமார், பாபுஜி, கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் 3 தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனா்.